நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எகிரிய அண்ணாமலை செல்வாக்கு, ஆதாரத்தை வெளியிடும் திமுக. அண்ணாமலைக்கு என்ன செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் திமுக காரங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப திமுகவே அண்ணாமலைக்கு பேருக்குன செல்வாக்க ஆதாரத்துடன் வெளியிடுறாங்கன்னு சொல்றீங்க, எங்களால் நம்ப முடியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. அதற்கான ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த வீடியோவில் இருக்க போகுதுங்க. அதற்கு முன்பாக நான் ஒரு சிறு குறும்படத்தை பார்த்தேங்க, அதை நீங்கள் பார்த்துட்டு வரணும். ஒரு நிமிடம் தாங்க. இந்த தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் சாட்டை அடி பதிவாக அது இருந்ததுங்க. அந்த வீடியோ ஒருவேளை காப்பிரைட்டாக இருந்தால் என்னால் தர முடியாது, இல்லைன்னா அந்த வீடியோவை தர நீங்கள் பாருங்க. சுத்தம் பண்ணி விட்ட தண்ணி கிளாஸ் எடுத்து வர சொல்லு. என்னடா வயசாக பள்ளியோட போகாம பார்ல வேலை செஞ்சுக்கிறேன். நீ என்னடா சொல்லுங்க, இனிமேல் உன்னை பாக்க கூடாது, ஒழுங்கா பள்ளியோட போ. நீங்க மட்டும் இல்ல, நிறைய கஷ்டம் இருக்காங்க, டக்குன்னு என்ன சொல்லுங்க சார். நீங்க வந்து வேலை செய்யும் எங்க அப்பா போலியா எங்க அப்பா குடிச்சு குடிச்சு ஊரில் கடன் வச்சு செத்து போயிட்டா சோத்துக்கே வழி இல்லாம படிச்சேன். படிக்கணுமா அவங்க படிக்கணும். நீ முதல்ல உன் பையனை படிக்க வையு. இதே மாதிரி சாதனை குடிச்சு சுத்திட்டு இருந்தா உன் பண்ணு நாளைக்கு இங்கதான் வந்து வேலையை பாக்கணும். உடனே வர மனமே ஓ மனமே நீ மாறிவிடு. இந்த வீடியோ என்னுடைய மனதையே தொட்டது, அதனால அதை உங்களுக்கு முதல்ல தந்த நீங்க பாத்துருங்க. இரண்டாவது நம்முடைய டாக்டர் செந்தில்குமார் அவர்கள், நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தை போயிட்டு இருக்காரு. தருமபுரி முழுவதுமே சுற்றுப்பயணம் செஞ்சாரு. டாக்டர் செந்தில்குமார் அவர்களுடைய லீலைகள் என்ன என்பதை பற்றி பட்டவர்த்தமாக பொதுமக்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சார் என்று தெரியும். அவர் மக்களுக்காக ஒன்றும் செய்வது கிடையாது. பார்லிமெண்ட்ல போயும் பெரியாரை பற்றியும் ஸ்டாலின் அவர்களை பற்றியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் மட்டுமே பேசுகின்றார். மக்கள் பிரச்சனை பேசுவது கிடையாது. மக்கள் பிரச்சனை பேசியிருந்தார் என்றால் தருமபுரி மாவட்டம் ஏன் 1.2% மட்டுமே வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும்? இப்போ செங்கல்பட்டு மாவட்டமாக இருந்தாலும் சரி, காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தாலும் சரி, திருவள்ளூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, அதனை தாண்டி கோவை மாவட்டமாக இருந்தாலும் சரி, 34% இவையெல்லாம் முன்னேறி இருக்கின்ற போது தருமபுரி மாவட்டம் மட்டும் எதற்கையா வந்து 1.2% மட்டும் முன்னேறிக்க வேண்டும்? இங்கே இருக்கின்ற எம்பி படிக்கலையா? மக்களுடைய குறைகளை கேட்டால் தானே எங்கேயாவது பூமி பூஜை போய் போட்டால் அந்த இடத்துல 8 உதைப்பார், கோமுத்ரா ஸ்டேட்னு சொல்லுவார், கடைசியில் மன்னிப்பு கேட்பார். கடைசி வரைக்கும் எந்த மாதிரியான அரசியல் பண்ணிகிட்டே இருப்பதனால தருமபுரி மாவட்டம் முழுவதுமே வளர்ச்சி இல்லாமல் தவிக்கிறது. ஆனால் மோடி எம்பியாக கூட இல்லை என்றாலும் கூட இந்த மாவட்டத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காரு என்று சொல்லிவிட்டு மீண்டும் மோடி தான் இந்த மாவட்டத்தில் நிற்கிறாரு அப்படின்ற போர்வையில் நீங்கள்லாம் ஓட்டு போடணும் அப்படின்னு அந்த மக்கள்கிட்டே அண்ணாமலை கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு தருமபுரி எம்பி செந்தில பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுவாங்க. நான் அண்ணாமலை அவர்களுக்கு வைக்கக்கூடிய மீதி 3 சவால்கள் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது பிரதமர் நரேந்திரா அவர்களை தருமபுரியில் திமுக வைக்கக்கூடிய அந்த வேட்பாளரை எதிர்த்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கிறதுக்கு தயாரா, இது முதல் சவால். இரண்டாவது சவால் வந்து அண்ணாமலை அவர்கள் தருமபுரியோட வேண்டாம், தமிழ்நாட்டில் எங்கே வேணால் நிற்கட்டும், முதல்ல அவர் நிற்கிறதுக்கு தைரியம் இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில்? அவர் நிற்க மாட்டார். அப்படியே அவர் நின்னார்னா ஜெயிச்சு காமிக்கிட்டோம், ஜெயிச்சு காமிக்க முடியாதுன்றது என்னுடைய பணிவான இப்போ நான் சொல்லக்கூடியது. மூன்றாவது, தருமபுரியில் பாஜகவுடைய கேண்டிடேட், கூட்டணி கட்சியெலாம் நான் சொல்ல, பாஜகவுடைய கேண்டிடேட் வந்து 24 நாடாளுமன்ற தேர்தலில் நின்று அவங்க டெபாசிட் மட்டும் வாங்கி காமிக்கிட்டோம். இந்த 3 சவால்கள் வந்து அவர் ஏற்றுக்க தயாரான்னு கேளுங்க. அண்ணாமலைக்கு சவால் விட்டுருக்காருங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பாஜக உள்ளே வரலையா? அப்படி உள்ளே வரலன்னா எதற்காக ஒட்டுமொத்த பெரும் அண்ணாமலை எதிர்க்கிறீங்க, இல்லை மோடியாக எதிர்த்து கொண்டே இருக்கிறீங்க? உள்ளே வராத கட்சி, டெபாசிட் வாங்காத கட்சி, அப்படியே நின்னா வெற்றி பெறாத கட்சி, அந்த கட்சிக்கு எதிராக எதற்காக பேட்டி கொடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அண்ணாமலையுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் புரிஞ்சுட்டு இருக்கீங்க, இல்லைன்னு வச்சிங்களா கண்டுகொள்ளவே மாட்டீங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே திமுக பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் உள்ளே வரலை, ஜெயலலிதா கலைஞர் இருக்கிற வரைக்கும், ஆனால் ஸ்டாலின் வந்த பிறகு ஆர்எஸ்எஸும் உள்ளே வந்தாச்சு, பாஜகவும் 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று உள்ளே வந்தாச்சு. ஸோ ஆர்எஸ்எஸ் வந்தாச்சு, பாஜக வந்தாச்சு, ஏன் திமுக நடத்தின முதலீட்டார் மாநாட்டில் அதானியே வந்தாச்சு. நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வச்சிங்களேன், இவங்க வந்துடுவாங்க அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கடந்த கால தேர்தலில் பொய் சொல்லி வாக்குகளை வாங்கினீங்க. இப்போ எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க, இனிமேல் யாரை பேரை சொல்லி இங்கே வாக்கு கேட்க போகிறீங்க அப்படின்றது சமூக வலைத்தளத்தில் ஒரு கேள்வியாக இருக்குது. சரி ஐயா, இப்போ நம்ம முதல்வர் ஐயா இருக்கிறாரு, அவரை போய் வாரணாசியில் நின்று ஜெயிக்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கூட கேட்க போகிறது கிடையாது. நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமான தலைவர் தானே, தமிழ்நாடு முழுவதும் அறிந்த தலைவர் தானே, சென்னையை விட்டுவிட்டு வேற எங்கன்னா நீங்கள் சொல்லு. இப்போ ஜெயலலிதா இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் பல இடங்களில் நின்னாங்க,
ஆனால் அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து தருமபுரியில் நின்று வெற்றி பெற சொல்லு. இப்போ நாம் தமிழர் கட்சியானது தொடங்கி 12 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனால் அதனுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை தூத்துக்குடி, ஒரு முறை சென்னை, ஒரு முறை தருமபுரி, இப்படி மாற்றி மாற்றி அவரு கூட நிற்பதற்கு தில்லி இருக்கிறது. ஆனால் உங்கள் தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னையை விட்டுட்டு வேற எங்கேயாவது நிற்பாரா? வேற எங்கன்னா நின்று வெற்றி பெற சொல்லு. அதற்கு பிறகு வந்து அண்ணாமலை பற்றி பேசியா நீ? கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீ என்ன தொகுதியில் நிற்க சொல்றியோ அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெறுவார். வெயிட் பண்ணு, நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக டெபாசிட் வாங்கதா இல்லை என்பதை பற்றி பொறுத்து பார்ப்போம், அதற்குள்ள ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. அதனையும் தாண்டி மாதா கோயிலுக்கு நம்ம அண்ணாமலை சென்றார், அங்கே மாலை போட வேண்டும்னு ஆசைப்பட்டார். அங்கே இருக்கின்ற சில இளைஞர்கள் தடுத்தாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக காரம் மாதிரி செயல்படாதே அப்படின்னு சொல்லுவார். கடைசியில் அவன் மாதா கோயிலுக்கு சொந்தக்காரன் கிடையாது, மாதாவை வணங்குறவனும் கிடையாது, கடவுள் நம்பிக்கையும் இருக்கிறவனும் கிடையாது. அவனை பார்த்தா திமுகவில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் போய் நின்று போட்டோ எடுத்திருக்கான். முழுக்க முழுக்க திமுக காரனாக மட்டுமே இருக்கிறான். ஆனால் அண்ணாமலை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற திமுகவினரை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் மெனக்கெட்டு அண்ணாமலை பற்றி கேள்வி கேட்பதும் அந்த கேள்விக்கான பதிலை சொல்வதும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அங்க இருக்கக்கூடிய திமுக வந்து சர்ச்சுக்குள்ள அலோவ் பண்ணல, இப்படியே அவன் சர்ச்சை வந்து யார் விட்டு சொத்து அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. உங்களுடைய பதில் என்ன? இதே அண்ணாமலை இந்த செட்டு தானே சொல்லிச்சு திமுகவுக்கு கடவுள் கிடையாதுன்னு சொல்லுவாங்கன்னு, அப்புறம் கடவுளை போய் நாங்க எதுக்கு காப்பாத்த போறோம்? அண்ணாமலைய பொருட்டா நினைக்கிறவனா திமுக காரன்? நீங்க வேற. இது என்னது இந்த பயணத்துக்கு பேர் என்னது? இது தோங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? போன வருஷம் தோங்கினதானே, போன வருஷம் தோங்கி இந்த வருஷம் போயிட்டு இருக்கு. எத்தனாயிரம் தமிழ்நாடு இந்த 38 மாவட்டத்தையும் அதானே இதுக்கு பேர் ஒரு பயணம். இதுல போன இடத்துல அவர் மாலையை போட்டாராம், புடிச்சு யாரு பொருட்டாரு? நீங்க விடலன்னா நான் 10,000 பேர்த்த கூட்டிட்டு வந்து நான் உள்ள போவோம் அப்படின்றாரு. யாரு போக வேண்டியதானே? 10,000 பேரை நான் கூட்டிட்டு வரோம்னு சொல்லும் போதே உன் கூட வர்றதுக்கு ஆள் இல்லைன்னு ஆகி போயிருதா? நான் கூட்டிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்? இப்ப தம்பி உனக்கு எனக்கும் பிரச்சனைனா என் கூட ஒரு 10 பேர் திறண்டா அது நான் கெத்து. நான் போய் இப்ப வீட்டுல போய் ஆளை கூட்டிட்டு வரோம்னா என்ன அர்த்தம்? அப்ப உன் கூட வர்றதுக்கு ஆள் இல்ல, நீயே ஒத்துக்கிறியா? ரைட். தமிழ்நாட்டுல பிஜேபி நிலமா தான் பாத்தீங்களா? இவர் சொல்றாரு அண்ணாமலைக்கு செல்வாக்கு கிடையாதான். எதை வச்சு சொல்றாருன்னா இந்த மாதா கோயிலுக்குள்ள போறத நீ தடுத்துனா நான் 10,000 பேரை கூட்டின்னு வந்து இங்க தர்ணா பண்ணுவேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருன்னா இப்போ 10,000 பேர் வரக்கூட இல்லை. அதான உண்மை. அண்ணாமலை பற்றியெல்லாம் ஏன் கேட்டு கணக்கிறீங்க? அவனுக்கெல்லாம் செல்வாக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி போயிட்டு அவரை பற்றிய கிட்டத்தட்ட 4 நிமிடத்துக்கு மேலாக பேசியிருப்பார் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். உண்மையாகவே இந்த வீடியோக்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அண்ணாமலைக்கு செல்வாக்கு தான் உயர்ந்து போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாரை கண்டு பயப்படுறோமோ அவங்ககிட்ட இருந்து தானே தடுப்பாட்டத்தை தொடங்குவோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஏரி உடைச்சிக்கிட்டு வெள்ளம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு முதல்ல அணைப்படும். அந்த மாதிரி தான் திமுகவுடைய ஒட்டுமொத்தமான சமூக வலைதளவாசிகளாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமான உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை பேரை டேமேஜ் பண்ணணும், செல்வாக்கு இல்லை இல்லை என்று சொல்லி மக்கள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான கருத்தியலை உருவாக்க வேண்டும் உளவியல் ரீதியாக என்று நினச்சிக்கிட்டு அண்ணாமலைக்கும் செல்வாக்கு இல்லை, பாஜகவும் செல்வாக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டு திமுக ஊடகத்திலிருந்து திமுகவுடைய முதன்மை ஊடகத்திலிருந்து திமுகவுடைய முதன்மை தலைவர்கள் வரைக்கும் அண்ணாமலை விமர்சிக்கிறாங்க. இன்னொரு விஷயத்த கூட பேசலான்னு பார்த்தங்க, பழக்கருப்பையா இவர் திமுக அவனுடைய ஊழல்களையும் திமுக பற்றியும் செம்மையாக வசைப்பாடுவாருங்க. ஆனால் அவங்க பையன் திமுகவுக்கு எப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறாரு என்ற வீடியோவை நான் ஒன்று பார்த்தேங்க. அதாவது புரட்சி கலைஞர் அவர்கள் இறந்து விட்ட பிறகு நம்ம முதல்வர் அவர்களுடைய அரசியல் நாகரிகமானது உச்சம் தொட்டு இருக்கிறது, இங்கே அரசியல் நாகரிகமே கிடையாது, கேவலமாக இருக்கிறது, எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களை சந்திக்க கூட கூடாது அந்த அளவுக்கு அரசியல் நாகரிகம் இருக்கிறது. ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்கள் இறந்த பிறகு காலையில் ஒரு முறை வந்தார், மாலையில் இறுதிச் சடங்கு செய்கின்ற போது வந்தார். இவரை மாதிரியான அரசியல் நாகரிகம் கொண்டவர்கள் வேற யாருமே கிடையாது. கேப்டனை எதிர்த்தவங்க திமுக காரங்க. ஆனால் அந்த கேப்டனுக்கு மரியாதை செலுத்துவதில் திமுகவில் இருக்கிறவங்களை விட வேற யார் சிறப்பானவங்களாக செஞ்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதாங்க அரசியல் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கருப்பையா மகன் வந்து பேசுகிறாருங்க. இதை பற்றி பொது வெளியில் பேசுவதை விட திமுக பற்றி அவங்க தந்தைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம் பழக்கருப்பையா மகன். ஆனால் உண்மையாகவே அரசியல் நாகரிகத்தினுடைய உச்சம் நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஆண்டு காலமாக திமுக எதிர்க்கக்கூடிய பாஜக
கலைஞர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார் என்று தெரிஞ்ச பிறகு அவர் வீட்டுக்கு வந்து நலம் விசாரித்தார் மோடி. அவருடைய இறப்புக்கும் வந்தார் மோடி. இது நாகரிகத்தினுடைய உச்சமா? இல்லை, நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற போது ஒரு முறை கூட வந்து சந்திக்காத திமுக, திமுக தலைவர்கள் நாகரிகத்தினுடைய உச்சமா? நீங்கள் சொல்லுங்கள். யார் அப்புமுட்டு சொத்து அப்படின்னு கேள்வியை பாஜகவை கேட்பதற்கு நாங்கள் ஒரு ஆளை தயார் பண்ணியிருக்கிறோம், திமுகவுடைய அடுத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு வாரிசரை சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிறாரு பழக்கருப்பையன் மகன். இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்க கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு என்பது அவங்க சொத்துன்னு நினச்சிட்டாங்க. எந்த மாநிலமும் சரி, எந்த முதலமைச்சருக்கும் சொந்தம் கிடையாது, மத்திய அரசாங்கத்தினுடைய சொத்து தான் இந்த நாடு முழுவதும். அவங்க தான் நிர்வாக வசதிக்காக நாட்டை பிரிச்சிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தையும் நம்மளால் நிர்வகிக்க முடியாது, மக்களுடைய குரலை கேட்க முடியாது. அதனால் ஒரு மாநில அரசாங்கத்தை அரசமைப்பு சட்டப்படி உருவாக்கி மாநிலங்களை மொழிவாரியாக பிரித்து அவங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ பணம் என்ற ஒன்றுக்கு பிராமிஸ் தருவதே வந்து மத்திய அரசாங்கம் தான். நீ உழைக்கின்ற உழைப்புக்கு நான் பணமும் ஒன்று தரேன், அது 10 ரூபாய் பொறுமானம் உள்ளது, இந்த பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த நோட்லேயே வந்து மத்திய அரசாங்கமானது நோட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணி பணங்களை விநியோகம் பண்ணுது. அதனால் பணம் என்பது யார் அப்பமுட்டு சொத்தும் கிடையாது. அதே மாதிரி திமுகவுடைய நம்ம உதயநிதி ஸ்டாலின்காரர் அவருடைய அப்பமுட்டு சொத்தும் கிடையாது, மத்திய அரசாங்கம் உருவாக்கின ஒரு ஞானய மாற்றியல். அதுக்கு உத்தரவாதம் அளிப்பதும் மத்திய அரசாங்கம் தான். அதை மக்கள் கையாண்டு மக்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தான் வரி கட்டுறாங்க. அந்த மத்திய அரசாங்கம் தான் வந்து யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் என்பதை பிரித்து கொடுக்குறது. அதனால் இது உங்கள் வீட்டு பணம் கிடையாது. நீ முறையாக யார்கிட்டருந்து வாங்கணுமோ அங்கிருந்து வாங்கணும். நீ மாநில மக்கள்கிட்ட இருந்து பெரும்பான்மையான வரியை பெற முடியாது, மத்திய அரசாங்கம் தான் தரணும் அப்படிதான் அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கிறது. யார் அப்பமுட்டு சொத்துன்னு கேட்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமிச்சு வச்சுருக்காங்களா? அதனால் மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய வலுவான ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களாம். தமிழ்நாடு உங்கள் சொத்து இல்லைங்க ஐயா, தமிழ்நாடு என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு சொத்து. அங்கே வாழ்கின்ற மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கும் மத்திய அரசாங்கம் தான் உத்தரவாதம் அளிக்கிறது பணத்தின் மூலமாக, உழைப்புக்கும் உத்தரவாதம் அளிக்கிறது பணத்தின் மூலமாக. ஸோ அந்த உத்தரவாதம் தான் வரி. அந்த வரியை நீ எங்கே கேட்டு வாங்கணுமோ அங்கே தான் கேட்டு வாங்கணும். நீயே எதுவும் பண்ண முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும். இது எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். அதனால் தமிழ்நாடு என்பதோ இவங்களுக்கு சொந்தமானதுன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் பணத்தை தானே கேட்குறோம். பெரியார் வந்து திமுகவுடைய அப்பாவும், அவர் தமிழனுடைய மானத்தை காட்ட மாண்பு மிகுந்த தலைவராம். அந்த அப்பமுட்டு சொத்து தான் உதயநிதி ஸ்டாலின் கேட்குறாராம். நான் மீண்டும் சொல்கிறேன், பெரியாரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் கிடையாது, அவர் கர்நாடகாவை சார்ந்தவருங்க. அதனால் அவர் தமிழனுக்கு ஒரு அடையாளமாக தேவையில்லை. தமிழ்நாட்டில் அவரை விட ஆகச்சிறந்த ஆளுமைகள் இருக்கிறாங்க. அவர் கொள்கைகளை நாங்கள் எதிர்க்கலை, ஆனால் அவர் தமிழன் என்று சொல்கிறாங்க பாருங்கள், அந்த கொள்கையை தான் நம்ம எதிர்க்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்களுக்கு அவர் தந்தையும் கிடையாது, அவர் ஒரு தருதலை என்பதை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க. அவங்கள வேணா திமுகவில் இருக்கிறவங்க தந்தையை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பழக்கருப்பை அவர்கள் சொல்வது விதண்டாவாதம். பிஜேபியை எதிர்ப்பதற்கு ஆயுதங்கள் கிடையாது, இவங்களுடைய தவறை மறைப்பதற்கு வேற எதுவும் சொல்ல முடியல. அதனால பிஜேபி பற்றி தப்பாக பேசிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.